அனைவருக்கும் வணக்கம். இருபுனலும் வாய்ந்த மலையும் வறுபுனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. நம்ம அரசியலமைப்பினுடைய அந்த தொகுப்பினுடைய முதல் பகுதி Part 1. இது எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்ம நாட்டினுடைய பெயர் மைய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய எல்லைப்பகுதி, மாநிலங்களுடைய எல்லைப்பகுதி அப்படிங்கிறத வகுத்து 1-4 வரை இந்த பகுதி வந்து சொல்லுது. குறிப்பாக 1 வந்து என்னென்னா, நம்ம நாட்டை என்ன பேரில் அழைக்கணும்னா, இந்தியா, தட் இஸ் பாரத், சேல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா அல்லது பாரதம் இல்லை யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இது அட்டவணை 1 வந்து அதை வந்து மாநிலங்களுடைய பகுதி, அந்த எல்லை பரப்பு, இதுகளை பற்றி சரத் 1 வந்து ஆர்டிகல் 1 வந்து இதை சொல்லுது. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆர்டிக்கல் 2 வந்து என்னென்னா, இதை வந்து ஆர்டிக்கல் 1 வந்து என்னென்னா, இதை நம்ம அந்த பேரை வச்சே நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டாட்சி அரசு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து மாநிலங்களில் சட்டமன்றங்கள் இருக்கும், ஒன்றியத்தில் வந்து பார்லிமெண்ட் இருக்கும். இது ரெண்டுமே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்புகளாக இயங்கும். இதை பிற்பாடு நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய பிற்பகுதியில் இதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். இதை வந்து வேறு, அதன் எல்லைகள், அதை பற்றி வந்து சரத்து 1. 2 வந்து என்னென்னா, அந்த மாநிலங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், அதுக்கடுத்து வந்து புதிய மாநிலங்களை உருவாக்குறது. 1956 வந்து ஒரு மொழி வாரிய மாநிலம் உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானது. அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு ஆந்திர பிரதேசம் வந்து முத ஒரு மொழி வாரி மாநிலமாக 1956 வந்து உருவாச்சு. இப்படி தான் வந்து, அதே மாதிரி இப்போ கடைசியாக வந்து நம்ம மைய அரசு கூட ஒரு ஸ்டேட்டாக இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற யூனியன் பகுதியை உருவாக்குச்சு. இப்படி ஆரம்ப கட்டத்தில் வந்து பல சமஸ்தானங்களாக இருந்ததை ஒரு இந்திய அரசாக இணைச்சார் வல்லபாய் பட்டேல். அதுக்கடுத்து வந்து விடுதலைக்கு பின்னாடி வந்து கான்ஸ்டியூஷன் வந்த பிறகும் புது மாநிலங்கள் நிறையா உருவாச்சு. கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மா காலகட்டத்தில் வந்து சிக்கிம் வந்து நம்மளோட இணைக்கப்பட்டது, அது ஒரு தனி நாடாக இருந்து நம்மளோட இணைக்கப்பட்டது. இப்படி புது மாநிலங்கள் வரும்போது அந்த முதல் அட்டவணைக்கு கொண்டுட்டு வர்றது, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதி. அதன் நிர்வாகம் என்ன, அதனுடைய புது மாநிலங்கள் உருவானா, இப்போ தெலுங்கானா உருவாச்சு ஆந்திராவில் இருந்து பிரிஞ்சு, அப்படி புது மாநிலங்கள் உருவானா எப்படி அப்படிங்கிறத பற்றி ஆர்டிக்கல் 2 வந்து பேசுது. ஆர்டிக்கல் 3 வந்து என்ன பற்றி சொல்லுதுன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்ட்ரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஒரு புது மாநிலத்தை உருவாக்குறது, அதனுடைய எல்லையை வகுக்கிறது, எல்லையை மாற்றி அமைக்கிறது, இல்லை எல்லையை கூட்டுறது, இல்லைன்னா வந்து புது பேர் வைக்கிறது, ஒரு மாநிலத்துக்கு பேர் வைக்கிறது. இப்படி ஆர்டிக்கல் 3 வந்து இந்த ஒரு மாநிலத்தினுடைய பேர், இந்த எல்லாத்தையும் பற்றி சொல்லுது. இப்படி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நம்ம 28 மாநிலங்கள் இருக்குது. 9 ஒன்றிய அரசின் கீழே உட்பட்ட பகுதிகளாக இருக்குது. அதில் வந்து டெல்லி எடுத்துகிட்டா அது வந்து கேபிட்டல் டெரிட்டரிஸ், தலைநகர பகுதின்னு சொல்லுவோம். அதுபோக இப்போ லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், சண்டிகர், பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, டையூன் டாமுன், இப்படி வந்து யூனியன் டெரிட்டரிலாம் வந்து இருக்குது. அதுபோல் மாநில அரசுகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வரை, இங்கிட்டு குஜராத்தில் இருந்து நாகாலாந்து வரை, இப்படி ஏகப்பட்ட 28 மாநிலங்கள் வந்து நம்ம எல்லைப்பகுதிக்கு உட்பட்டதாக இருக்குது. அதுபோக வந்து ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு புது மாநிலம் உருவாக்குறோம், இல்லை ஒரு பேர் மாத்திரம், இல்லை ஒரு சிக்கிம் மாதிரி ஒரு நாடை வந்து நம்ம நாட்டினுடைய இணைக்கிறோம்,
இல்லை ஒரு கடைசியாக உருவான மாதிரி ஜம்மன் காஷ்மீரை வந்து ஒரு தனி யூனியன் பிரதேசமாக பாராளுமன்றம் கடைசியாக நம்ம பாராளுமன்றம் வந்து அதை மாற்றி அமைச்சது. இதை வந்து அந்த அட்டவணையில் எப்படி சேர்க்கறது, அதுக்கு எப்படி வந்து அந்த அட்டவணையை சேர்க்குற உறுதுணையாக இருக்கிறது, அந்த அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற விஷயம், சப்ளிமெண்ட்டாக ஒரு இன்சிடென்டலாக ஒரு கான்சிக்வென்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆர்டிக்கல் 4 வந்து சொல்லுது. பாராளுமன்றம் வந்து ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியும், எல்லையை உருவாக்க முடியும், அதனுடைய நிர்வாகத்தன்மையும் மாற்றியமைக்க முடியும், புது மாநிலங்களுக்கு பேர் வைக்க முடியும். இப்படி ஒரு பாராளுமன்றத்துக்கு உள்ள அந்த அதிகாரங்களை இதை சொல்லுது. அதை வந்து பாராளுமன்றத்தில் இரு அவைகள்லையும் ஒரு மாநிலத்தை உருவாக்குறதோ அதை எல்லையை மாற்றியமைக்கிறதோ பேரை வைக்கிறதுக்கோ பாராளுமன்றம் இரு அவைகளும் நிறைவேற்றி நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவர் ஒப்புதல், சில நேரங்களில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய சட்டசபையினுடைய இதுக்கு அனுப்புவாங்க. அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் வந்து அந்த அவங்களுடைய கலந்து ஆலோசனை இல்லைன்னா குடியரசுத் தலைவராக பார்த்து அதை சூழலுக்கு ஏற்றபடி அதை ஏற்றுக்கறலாம். இப்படித்தான் வந்து ஆர்டிக்கல் 1-4 வரை வந்து நம்ம அரசியலமைப்பு வந்து த யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது இந்த தட் இஸ் பாரத் அதனுடைய 28 ஸ்டேட்டுகள் முதல் அட்டவணைகளில், அதுக்கடுத்து 9 யூனியன் டெரிட்டரிஸ் ஒன்றிய அரசினுடைய நிர்வாக பகுதி இதை பற்றி சொல்லுது. இதுதான் வந்து ஆர்டிக்கலுடைய பகுதி 1 வந்து சொல்லுது. நன்றி, வணக்கம்.